ஹாய், வணக்கம். நான் டாக்டர் ஜாய். இன்னைக்கு என்ன வீக்கி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நிறைய பேர் இறக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிட்னி ஃபெயிலியர் தான். இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் போற பசங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம நிறைய பாக்குறோம். ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து டயாலிசிஸ் மட்டும்தான் தீர்வா, இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் தீர்வா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹோமியோபதி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர்னா என்ன, ஏன் நம்ம கிட்னிஸ் வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிட்னிஸ் இருக்கும். ஸோ இந்த கிட்னிஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம பிளட்ல இருக்க டாக்ஸின்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணி பிளாடருக்கு அனுப்புறதுதான் இதோட முக்கியமான வேலை. ஸோ பிளாடர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வேஸ்ட்லாம் வந்து நமக்கு யூரின் வழியா வெளியே போயிடும். இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் கிட்னிஸ் ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினைன், அமோனியா, ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதை ஃபில்டர் பண்ணி அனுப்பும். ஸோ எப்போ நமக்கு இந்த கிட்னி வந்து சரியா வேலை செய்யலையோ, எப்போ ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணலையோ, அப்போ வந்து நம்ம பிளட்ல இருக்க வேஸ்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஃபில்டர் ஆகாது. அப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல கிரியாட்டினைன், யூரியா எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ ரிமூவ் ஆகாததுனால நமக்கு வந்து இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிட்னி ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். ஸோ உடனே வந்து இதுக்கு டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு டயாலிசிஸ் உடனே போய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் டயாலிசிஸ் வந்து எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்ட்டு டயாலிசிஸ் பண்றவங்களை கேட்டதான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ எங்க வந்து பார்த்தாலும் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர் நிறைய இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து முக்கியமான காரணங்கள் ஏன் இது வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியாது இதெல்லாம் தான் காரணமா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது என்ன காரணங்கள்னால வரலாம் அப்படின்னா, முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய பெயின் கில்லர்ஸ் இருக்கிறது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவலி வந்தால் உடனே ஒரு மாத்திரை ரெடிமேடாக வச்சிருப்பாங்க, பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ எப்பவுமே ரெடியாக வச்சிருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே ஒரு பெயின் கில்லர் போட்டுருது, கால் வழியாக பெயின் கில்லர். ஸோ எதுக்கு எடுத்தாலும் ரிப்பீட்டடாக பெயின் கில்லர் போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபீவருக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே இவங்களே மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம், இதுதான் முக்கியமான காரணம். 95% வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் தான். பட் இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால ஃபீவர் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாரம் வாரம் ஃபீவர் வந்திருக்கு. ஸோ அதனால டாக்டர் கன்சல்ட் பண்ணுவோம், ஃபீவருக்கு மட்டும் மாத்திரை போட்டிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துக்கு சப்ரஸ் ஆயிடுது. திருப்பி அடுத்த வாரம் திருப்பி வரும்போதும் திருப்பி ஃபீவருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலராக போட்டு 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியாட்டினைன் வந்து 16 இருக்கு. ஸோ இந்த கிரியாட்டினைன் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 to 1.5 வரைக்கும் நமக்கு இருக்கணும். ஸோ அதுதான் நார்மல். பட் இப்போ கிட்னி வேலை செய்யாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது வந்து அதிகமாயிடும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 0.5 to 1.5 இருக்க வேண்டிய கிரியாட்டினைன் வந்து 16 இருக்கு. இப்போ அந்த கண்டிஷன் தான் லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போவுமே டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எந்தவித மெடிசன்ஸும் எடுக்காதீங்க. ஸோ பெயின் கில்லர்ஸ், ஃபீவருக்கு மெடிசன், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக வந்து பிபி டேப்லெட்ஸ், ரொம்ப வருஷமாக வந்து சுகர் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரணம், முக்கியமான காரணம் இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது தான். செகண்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபி. ஸோ அன்கன்ட்ரோலபிள் பிபி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த பிபினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிஸ்க்கு வந்து ப்ராப்பராக பிளட் சப்ளை கிடைக்காது. ஸோ கிட்னிஸுக்கு இப்போ பிளட் வெசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ ஆகிடும், இல்லை டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு கிட்னிக்கு வந்து ப்ராப்பராக பிளட் ஃப்ளோ இல்லாததுனால கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதிகமான பிபி, அதிகமான சுகர் இருக்கவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து நிறைய சான்ஸ் இருக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹார்ட் டிசீஸ், ஏதாவது ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கும் பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாடியில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ கிட்னியால் ஃபில்டர் பண்ண முடியல அப்படின்னா கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸில் தான் அதிகமாக டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ரீஃபைன்டு ஃபுட்ஸ், இப்போ நிறைய நமக்கு அதுதான் வருது. ஸோ நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ரீஃபைன்டு ஆயில்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சீஸ் நிறைய வருது, மைதா மாவில் சமைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டாக்ஸின்ஸ், நம்ம உடம்புல நிறைய டாக்ஸின் உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு போட்டு சாப்பிடுவாங்க சில பேர். ஸோ நார்மலாக நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய உப்பு எடுக்கிறவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது.
இன்னொரு முக்கியமான காரணம் சிப்ஸ் சாப்பிட்றவங்க. ஸோ பேக்கெட்ல அடைச்சி வச்சிருக்க அந்த சிப்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு 95% வாய்ப்பு இருக்கு. சிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அது கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க, நிறைய உப்பு சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெகுலரா நீங்க இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கிட்னிஸ் வந்து ப்ராப்பரா அதை ஃபில் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க ரெகுலர் ஹேபிட்டாவே ஒரு ஸ்நாக்காவே வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா பசங்களுக்கு வந்து சிப்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க, பட் பாத்தீங்கன்னா நிறைய ஊறுகாய் எடுப்பாங்க, அப்பளம் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உப்பு இருக்கும். ஸோ ஊறுகாய் அப்பளம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உப்பு இருக்கும். ஸோ இதெல்லாமும் ரெகுலரா நீங்க எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுறவங்களுக்கு, க்ரானிக்கா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏன் நமக்கு ரிப்பீட்டடா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரணும்னா, நம்ம சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு பாடி அப்படின்னாலும் கிட்னி ஃபெயிலியர் வந்து வரலாம். இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு அவங்க கிட்னி ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு கீழே வந்து ஸ்வெல்லிங் இருக்கலாம், காலில் வந்து வீக்கம் இருக்கலாம், கண்ணு கீழே வீக்கம் காலில் வீக்கம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரா தான் இருக்கலாம். ஸோ உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி வீக்கம் வருது, கண்ணு கீழே ஏன் வீக்கம் வருது, காலில் ஏன் வீக்கம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறாம இருக்கிறதுனால நமக்கு வந்து இது மாதிரி வீக்கம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரின் வந்து ரொம்ப கம்மியா போவாங்க, அதுக்கப்புறம் பாடி ரொம்ப டயர்டா இருக்கும், எப்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், எப்பவுமே டயர்டாவே இருப்பாங்க, ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ பாடி வந்து ஸ்ட்ரென்தனாவே இருக்காது, சாப்பாடு வந்து சில டைஜஸ்ட் ஆகாது, பசி எடுக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியா மூச்சு விட முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுவாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் தீர்வு கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஹோமியோபதியில கூட மருந்து இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து மருந்துகள் இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3.5 இருக்கு, 6 இருக்குன்னா அதுக்கே வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ கம்மியா இருக்கவங்க நம்ம டயாலிசிஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ்லயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, கிட்னி ஃபெயிலியருக்கே நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க சிம்டம்ஸ் பார்த்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு டயாலிசிஸ் இல்லாமல் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வீக்னஸ் எல்லாமே கம்மியாயிடும். அதே மாதிரி பசி நல்லா எடுக்கும், அந்த வாந்தி வர மாதிரி இருக்கிறது எல்லாமே கம்மியாயிடும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் கண்டிஷன்ஸில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இல்லாமல் ஸ்டார்டிங்கே நீங்கள் ஹோமியோபதியில் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம டயாலிசிஸ் எல்லாமே அழகாக வந்து ட்ரீட் பண்ண முடியும். சில பேர் கேட்பாங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோமே அவங்க வந்து இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டயாலிசிஸ் பண்ணி இருந்தாலும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம கிட்னி ஃபெயில் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்படி நம்ம கிட்னி ஃபெயில் ப்ரிவென்ட் பண்ணுறது, நம்மளை எப்படி கிட்னி ஃபெயில் வராமல் நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னா, முதல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயின் கில்லர்ஸ் எடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் தலைவலிக்கோ ஃபீவருக்கோ எந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எந்த மெடிசன்ஸும் நீங்களாகவே போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னிஸை வந்து ஓவர்லோட் பண்ணக்கூடாது. எப்போவுமே உங்களுக்கு தாகம் இருந்தால் நீங்கள் தண்ணி குடிங்க, சும்மா தேவையில்லாமல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ அளவுக்கு மீறி நம்ம தண்ணி குடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கிட்னியால் சரியாக ஃபில்டர் பண்ண முடியாது. ஓவர்லோட் பண்ணீங்க அப்படின்னா கிட்னிஸால சரியா வேலை செய்ய முடியாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம தாகமே இல்லாம நிறைய தண்ணி குடிப்பாங்க. உங்களுக்கு தாகம் இருந்தா மட்டும் தண்ணி குடிங்க, இல்லைன்னா குடிக்க வேண்டாம். நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 2.5 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் வந்து போதுமானது. ஸோ அதுக்காக சுத்தமா தண்ணி குடிக்காமலே இருக்கக்கூடாது. ஸோ தேவையானதும் நம்ம கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். 2.5 to 3 லிட்டர்ஸ் நமக்கு போதுமானது. அதுக்கு மேல உங்களுக்கு தாகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா குடிங்க, பட் தாகம் இல்லாம தண்ணி குடிக்க வேண்டாம். தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் யூரின் போவாங்க, அதோட வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தான் யூரின் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ரெகுலராக குடிக்கிறது. ஏன் நம்ம லெமன் ஜூஸ் ரெகுலராக குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றும். நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின் சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் இருக்கும் போது பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியேறும். ஸோ எப்போவுமே நீங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸின்ஸை வெளியேற்றது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நிறைய விட்டமின் சி இருக்கு. ஸோ எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து உண்டாகும். ஸோ நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 வாட்டியாவது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரெகுலராக ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்திங்கனாலும் உங்கள் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறிடும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகோஸும்
குடை மிளகாய், ரெட் கலர் குடை மிளகாய் வந்து கிட்னி சம்பந்தமான எந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நீங்கள் எடுக்கிற சாப்பாட்டில் அதிகமாக வந்து முட்டை கோஸ் எடுத்துக்கோங்க, ரெட் பெல் பெப்பர் எடுத்துக்கோங்க, அதாவது ரெட் கலரில் இருக்க குடை மிளகாய் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கிட்னி ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மூக்கரட்டை கீரைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மூக்கரட்டை கீரை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டினின் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கீரை அது. ஸோ இந்த மூக்கரட்டை கீரை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ கிட்னி ஃபெயில் வந்தவங்க தான் அதை யூஸ் பண்ணணும் கிடையாது, எல்லாருமே இந்த கீரையை தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இந்த கீரையை வந்து நீங்கள் கூட்டு பண்ணியும் சாப்பிடலாம், இல்லைன்னா சூப் வச்சும் குடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கிட்னிஸ்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டை கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் கிட்னி ஃபெயில் வந்து வராது, உங்கள் பாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கிட்னி ஃபெயில் வந்துருச்சு அப்படின்னா யாரும் பயப்பட வேண்டாம், இதுக்கு ஹோமியோபதியில் ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்குது, நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்னி ஃபெயில் இருக்க கிரியேட்டின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.